கண்டம் விட்டு கண்டம் வாழும் உலகத் தமிழ் மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வந்துவிட்டது தமிழர் வானொலி. இது தமிழர்களுக்கான சர்வதேச வானொலி. அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களின் அரசியல் களம் இந்த தளத்துல நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயம் தொடர்பா ஒரு தலைப்பு தொடர்பா கருத்துக்களை எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறோம். சென்ற வாரமும் நல்ல ஒரு தலைப்புல நாங்கள் இணைஞ்சிருந்தாங்க. பல கருத்துக்கள் எங்களுக்கு நல்ல கருத்தா வந்திருந்தது. அது மாதிரி இன்றைய தினத்திலையும் எங்களோட தமிழ் தேசிய அரசியல் நிலங்களுக்கு நிலம் மாறுபட்டதா என்ற ஒரு தலைப்புல உங்கள் எல்லாருந்த கருத்தையும் கேட்கறதுக்கான இந்த தலைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இதுல எங்களுக்கு பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஒரு சாரார் சொல்றோம் தமிழ் தேசிய அரசியல் ஈழத்தின் தமிழ் தேசிய அரசியல் வித்தியாசமானது, வேறு வேறு இடங்கள்ல பேசப்படுற அரசியல் வித்தியாசமானது. ஒரு சாரார் சொல்றோம் தமிழ் தேசிய அரசியல் எல்லாருக்கும் பொதுவானதுதான், அந்த அரசியல்ல எந்த அரசியலையும் யாரும் பேசலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறோம். அப்படி இருக்கைக்குள்ள இது ஒரு கருத்து கேட்கிற ஒரு களம். நாங்கள் எங்கட ஒப்பீனியனை எங்கட கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கலாம். இதுல யாருக்குமே எந்த தடையும் இல்லை. தலைப்புகளை நண்டு விவாதிச்சா சரியா இருக்கும். ஓகே ஜமீல், இப்போ உங்களோட கருத்துக்களை கதைக்கண்டா மேல வந்து கதைக்கலாம். என்னென்றாலும் தமிழ் தேசிய அரசியல் நிலங்களுக்கு நிலம் மாறுபட்டதா இல்லையா என்ற தலைப்பில் கதைக்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். கீழே இது தொடர்பா பேசுற கீழே இருந்து கீழே இருக்காக்கள் தரசு மேல வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். தமிழ் தேசியம் வந்து அது ஒரு வரையறை இருக்கிறது. அது ஒரு நிபந்தனையற்ற தமிழர் சுயாதீனத்தை வலியுறுத்துவதா இருக்குது. தமிழ் மொழி மூலம் தமிழருடைய, அதாவது எங்களுடைய வாழ்க்கையும் வளத்தையும் காப்பது, அது அதையும் நாங்கள் அது மெட்டது அது கலை இலக்கிய வாழ்க்கையிலே தமிழ் படைப்புகளை கொண்டு அதை நாங்கள் வளர்த்தெடுக்கிறது. தமிழோட வளத்தையும் அதன் அறிவையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்றது, அதுக்கான ஒரு உணர்ச்சியை ஊற்றுறதுதான் நாங்கள் தமிழ், அதாவது தமிழ் தேசியம் என்று நாங்கள் சொல்றோம். இந்த தமிழுடைய சமூகத்தை இந்த ஊழல்கள்ல இருந்து மீட்டெடுக்கிற ஒரு முக்கிய பொறுப்பை இந்த தமிழ் தேசியம் பேசி நாங்கள் செய்யலாம். மற்றது இப்ப தமிழ் தேசிய உணர்வு அது எங்கட நாட்டுல ஒரு விடுதலை போருடன் இணைக்கப்பட்டதால அது ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சுன்னு நாங்கள் சொல்லணும். ஒரு இனத்துண்டு அந்த இனத்தின் அடையாளத்தை எவ்வாறு முதன்மைப்படுத்த விரும்புகிறது என்றது கொண்டுதான் அது அந்த இனத்துண்ட தேசியத்தை நாங்கள் வரையறு செய்யலாம். ஆகவே நாங்கள் தமிழர்கள் தமிழை முதன்மைப்படுத்தி தமிழ் தேசியம் என்ற ஒரு நிலையில நாங்கள் கழிச்சு கொண்டு போறோம். கீழே இருக்கிறாக்கள் வந்து இப்ப நாங்க ஈழத்துல செய்யற தமிழ் தேசியம், இது தலைப்பதால் ஈழத்துல செய்யற தமிழ் தேசியம், தமிழ்நாட்டுல பேசப்படுற தமிழ் தேசியம், அல்லது மலேசியால இருக்கிறார்கள் தமிழர்கள், அவர்கள் அங்கே பேசப்படுற எல்லாமே ஒன்றானதா அல்லது வேறுபட்டதா என்ற தொடர்பான ஒரு தகவல்கள் நீங்க இப்ப பகிர்ந்து கொள்ளலாம். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் வண்டியில நாங்க அதை அறிஞ்சு கொள்றதுக்காக தான் இந்த அறையை நாங்க போட்டிருக்கிறோம். தயவு செய்து மேல வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கதைக்கலாம். கேள்விகள் இருந்தாலும் அதுக்கு யாராவது பதில் சொல்ல விரும்பினா ஆர்வம், நீங்க கதைக்க போறீங்களா? மற்றது இப்ப எங்களோட தமிழ் எழுத்து பொறுத்த வரையில தமிழ் தேசியம் வந்து இப்ப சிங்கள பேரினவாதத்தை எங்களை அடக்குறதால அது வரையில காலம் நாங்களோட பூர்வீக நிலம் எங்களோட தமிழ் நிலம், அங்க தமிழர்கள் காலம் காலமாக வாழ்ந்து வர்ற ஒரு நிலம். அந்த நிலம் வந்து இப்ப மட்டும் பறிபோகையில எங்களுக்கு வந்து ஆரம்ப காலம் தொட்டே, அதாவது நாங்க குறிப்பிட்டு சொல்ல போனா 1505 போத்துக்கேர் வருகைக்கு முதல் நல்லூர்ல வந்து யாழ்ப்பாண தமிழ் அரசு வந்து ஆட்சியில இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியா அது 17 நூற்றாண்டுல யாழ்ப்பாணத்தை வந்து தமிழ் கடைசி மன்னன் சங்கிலியன் வீழ்த்தப்பட்டு அதையும் அவர்கள் கைப்பற்றி கொண்டு போனார்கள். அதை தொடர்ந்து ஒல்லாந்தர் வந்தாங்க, அவர்களும் வந்து எங்களை ஒடுக்கி கடலோர பகுதிகளில் ஆட்சி செலுத்தினோம். அப்படி அதற்கு கண்டியில பகுதிகளில் தமிழ் மன்னர்கள் தலைமையில் தமிழாட்சி இருந்தது, அதையும் பறிச்சாங்க. அதுக்கு பிறகு 1715 இலங்கை முழுவதும் ஆங்கிலேயர் கைப்பற்றி போட்டு தமிழ் பகுதிகளுக்கும் சிங்க பகுதிகளுக்கும் தனித்தனியாக அலகுகளை பிரிந்திருந்தால் இருந்ததால தமிழ் மொழி கலைமரபுகள் தனித்துவத்தோட பேணப்பட்டது, அதனால தமிழ் தேசியமும் தொடர்ந்து இருந்தது. அப்ப இப்படி
இப்படி காலங்காலமாக எங்களோட நிலங்கள் பறிப்போ, எங்களோட கலாச்சாரங்கள் பறிப்போ போக, அதுக்குரிய அதை பாதுகாக்க வேண்டும்ன்ற ரீதியில அந்த தமிழ் தேசியம் அப்பையிலிருந்தே பேசப்பட்டு வந்தது. ஆனா இங்கு உச்சக்கட்டமா எங்களை ஒரு சிங்கள பேர் அதை மடக்கு வழி கிடைக்கிறதான் அது ஒரு விடுதலை போராட்ட ஒரு வடிவத்தை அது எடுத்ததுன்னு நாங்க சொல்லலாம். ஸ்ரீ ஐயா நீங்கள் கதை. ஓகே, நன்றி. நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இதுல குறிப்பிடலாம் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, அஞ்சலி சொன்ன மாதிரி தான் வந்து எங்களுக்கு பாரம்பரிய நிலம் இருக்குது. அது சரித்திரத்தை நாங்கள் பின்னோக்கி பார்த்தோம்னு சொன்னால், ஆரம்பத்தில் முட்டு முழுகாக ஐயக்கர் நாகர்கள் வாழ்ந்து வந்த காலத்தில் அதை கூட தமிழினம் என்றுதான் சொல்லப்படுது. முழு இலங்கையிலும் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது மருவிக்கொண்டு மூன்று ராஜ்யங்களாக இருந்தது. கோட்டர் ராஜ்யம், மற்றது கண்டி ராஜ்யம், மற்றது யாழ்ப்பாண ராஜ்யம் என்று மூன்று இருந்தது. அந்த காலத்தில் போர்த்துகீசரும் ஒல்லாந்தரும் அதை பிரித்து ஆண்டு கொண்டு வந்தார்கள். பிறகு காலப்போக்கில் வந்த பிரிட்டிஷ்காரன் வந்து அந்த மூன்று ராசதானியையும் உண்டாக்கி தன்னுடைய நிர்வாக இதுக்காக இலகுவதற்காக உண்டாக்கி ஆட்சி செய்து கொண்டு வந்தான். போக்கில் வந்து சிங்கள பெரும்பான்மைகிட்ட கொடுத்து போட்டு போனான். ஆரம்ப காலத்தில் வந்து சிங்கள தமிழ் மக்கள் வந்து ஆரம்ப காலத்தோடு இன்று வரையில் அந்த ஒரு சிக்கல் இருப்பான்மையில் கூட நான் இன்றைக்கு ஒரு செய்தியை வாசிக்கக்குள்ள கூட ஒரு அம்பாறை என்ற ஒரு தமிழ் எம்பி வந்து பேசக்குள்ள சொல்கிறார். என்னென்னு சொன்னால், சிறுபான்மையினம், அந்த சிறுபான்மை இனம் என்று சொல்றது வந்து அது அங்கே முதல் போகணும். அங்கே என்னென்னு சொன்னால், ஒரு நாட்டில் பெரும்பான்மை இனமும் சிறுபான்மை இனமும் இருக்கும்னு சொன்னால், அந்த சிறுபான்மை இனம் தன்னை ஒரு இனமாக சொல்லி அங்கே வந்து ஒரு தன்னுடைய நிலத்தை கேட்க முடியாது. ஒரு சீனி உரிமை என்னென்னு சொன்னால், அது வந்து ஒரு எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், பெரும்பான்மை இனத்திட ஆட்சி இருக்கும்னு சொன்னால், சிறுபான்மை இனம் அதில் தங்கி வாழ வேண்டிய ஒரு பிரச்சனையை வந்து தங்கி வாழ தேவையில்லை, சுதந்திரமாக வாழலாம், ஆனால் தங்கி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அந்த பெரும்பான்மை இனம் வந்து அப்போ உருவாக்கி தரும். அப்போ அந்த வகையில் வந்து இப்போ எங்களுடைய தமிழருடைய பிரச்சனை மருவி கொண்டு வரக்குல வந்து இதில் பாலசிங்கனே நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். அவர் ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தார் என்னென்னா, நாங்கள் முதல் வந்து இந்த சிறுபான்மை இனம் என்று சொல்கிறது முதல் நாங்கள் மறுக்க வேண்டும். நாங்கள் எங்கேயும் சிறுபான்மை இனம் சிறுபான்மை இனம் என்று சொல்லி பாவிக்கிற வந்து அந்த சிறுபான்மை இனம் என்று நாங்கள் சொல்ல வழிக்கிட்டால் ஒட்டி ஆட்சிக்குள்ள எங்களை வச்சிருக்கிறதுக்கு வந்து சர்வதேசமும் அதை இணங்கி போகும். என்னென்னு சொன்னால், அந்த ஒட்டி ஆட்சி கீழே வந்து பல நாடுகளில் வந்து பல இனங்கள் அதுக்கு கீழே இருக்குது. சிறுபான்மை இனமாக சொல்லுது. அப்போ நாங்கள் வந்து ஒரு தேசிய இனம், நாங்கள் ஒரு தேசிய இனம்ன்றதை நாங்கள் இன்றைக்கு சொல்லிக்கொள்ளணும். அப்போ நாங்கள் தேசிய இனம்ன்றா நாங்கள் யார்? ஏன் நாங்கள் எங்களை சிறுபான்மை இனம் என்று சொல்லாமல் தேசிய இனம் என்று சொல்கிறோம்? அப்போ தேசிய இனத்துக்கு ஒரு வரையறை இருக்குது, தேசிய இனத்துக்கு ஒரு வரவிலக்கணம் இருக்குது. தேசிய இனம் என்று சொன்னால் அதுக்கு சுயமான சொந்த தாய்மொழி இருக்க வேணும். அதே நேரத்தில் அந்த மொழி பேசுபவர்கள் வாழ்றதுக்கான பாரம்பரிய நிலம் இருக்கணும். அந்த மொழி பேசுபவர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகள் அங்கே வந்து பேணி பாதுகாக்கப்பட வேணும். அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த நிலம் அவர்களுடைய பாரம்பரிய நிலமாக இருக்க வேணும். அந்த நிலத்தில் அவர்கள் தன்னிறவோட வாழக்கூடிய ஒரு பொருளாதார தனித்துவம் இருக்க வேணும். இவ்வளவும் இருக்கிற ஒரு இனம் வந்து தேசிய இனமாக கருதப்படும். அந்த தேசிய இனத்துக்கு வந்து அந்த தேசிய இனம் வந்து ஒரு பெரும்பான்மை இனத்துக்குள்ள இருக்கைக்குள்ள அந்த தேசிய இனம் தன்னுடைய நான் சொன்ன வரவிலக்கணத்தின் படி அந்த தேசிய இனம் தன்னுடைய பாரம்பரிய நிலத்தை வந்து பெரும்பான்மைக்குள்ள வாழ முடியாது என்று சொல்லி பிரிஞ்சு போறதுக்கான உரிமை வந்து அங்கே இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எப்பவும் வந்து எங்களை வந்து சிறுபான்மை இனம் சிறுபான்மை இனம் என்று சொல்லுவோமாக இருந்தால், நாங்கள் துரதிருஷ்டவசமாக வந்து ஒரு பெரும்பான்மை இனத்திற்கு கீழே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கு. இப்போ இதே மாதிரி வந்து முடிக்க இல்லை, இதே மாதிரி வந்து ஒவ்வொரு நாட்டில் இப்போ நீங்கள் சொன்னதே மலேசியா மற்றது இந்தியா அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கிற தேசிய இனம் நான் சொன்ன வரவிலக்கணத்துக்கு அது வந்து இருக்குமாக இருந்தால் அவர்கள் வந்து தங்களுக்கான சுயாட்சியை பெற்றுக்கொள்றதுக்கு ஆன உரிமை இருக்குது. இப்படி பார்க்க போகல, எங்கெங்கே தேசிய இனம் வந்து தன்னை நிறுவிக்கொள்ளுதோ அந்த இடத்துல வந்து எல்லா நிலத்துக்கு நிலம் அது மாறுபடும்னு சொல்ல முடியாது. ஆனால் அது நிலத்துக்கு நிலம் மாறுபட வேண்டிய சூழல் எப்போ வருமெண்டா, அது அரசியல் ரீதியாக இது நோக்கி இருக்கிற பிரச்சனையை பொறுத்து தான் அந்த நிலப்பாடு வரும். ஓகே, இது இதோட நான் நிறுத்திக் கொள்றேன். நன்றி. ஓகே, அஞ்சலி அங்க கருந்தது குழப்பிட்டோம். இல்ல இல்ல, சியான அவற்றகரத்தை தெரிவிச்ச அப்புறம் நாங்கள் கேள்வி கேட்க போகலாம். வணக்கம் 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 எல்லாருக்கும். தமிழ் தேசியம் அல்லது அது சார்ந்த தமிழ் தேசியம் எடுத்துட்டா அது நிலத்துக்கு நிலம் மாறுபட்டதான்னு சொன்னாக்கா வரவில்ல இல்லை. என்ன தமிழ் தேசியம்ன்றது ஐயா சொன்ன மாதிரி தான், அந்த வரவிலக்கணங்களோட ஒரு கூட்டு வாழ்வு, ஒரு நிலத்தொடர்ச்சியான தாயகம்,
ஒரு பிரைமுள்ள ஒரு இல்லத்தில் கூட்டாக வாழ்கிறப்ப நம்ம தேசியம்னு சொல்லணும். அந்த அடிப்படையில் பார்க்க நாங்கள் இலங்கை இல்லத்தை பொறுத்தவரையில் அந்த பிறவிலக்கு தேர்த்த வகையில் எங்கள்கிட்ட தமிழகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. இது நாங்கள் தமிழக தேர்த்து கொண்டாலும் அது அந்த தமிழ் தேசியம் என்பது இதற்கானது. ஆனால் இங்கே அரசியல் இதுக்குள்ள தமிழ் தேசிய அரசியல் என்று அரசியல் தமிழ் தேசியக்குள்ளே அரசியல் என்று போய்க்க தான் நிலங்களுக்கு இடையில் சின்ன ஒரு மாறுபாடு வருது. இலத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் சுதந்திரத்துக்கு பின் எங்கள் நாங்கள் பிரச்சியை உணர தொடங்குற அந்த கட்டத்தில் இருந்து நாங்கள் இந்த அரசியலை பிரச்சனை என்றது உருவாகிவிட்டது. அது ரெண்டு தேசிய இனங்கள் தங்களுக்கு இடையில் உடன்பாடு கொள்ள ஆரம்பிக்கும் போது அந்த தேசிய அரசியல் பிரச்சனை என்றது தொடங்கிவிட்டது. ஆனால் இதை இதே இதை ஒப்பிட்ட நாங்கள் தமிழகத்தை எடுத்து கொடுத்தோம்னா அங்கே அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தலைமையில் பட்டு போயிருக்கிற சூழல் அந்த அந்த சுதந்திரத்திலேருந்தே வருது என்று சொன்னால் வேறு ஒரு வித நாங்கள் தமிழ் எங்களுடைய அரசியலுக்கு மாறுபட்ட வகையிலான ஒரு மொழிவாரி மாநிலங்களை உருவாக்கி இருந்த போதிலும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போதிலும் ஆனால் அங்கே பிறமொழியாளர்கள்லாம் தமிழகத்தில் ஆளக்கூடிய வகையான அரசியல் அங்கே காலங்களாக வந்து அது பழக்கப்பட்ட அதுக்கு மக்கள் பழக்கப்பட்டு போய் சூழ்கிற சூழல் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் மக்கள் அதை ஃபேஸ் பண்ணவும் இல்லை, பிரச்சனை என்று அதை ஃபேஸ் பண்ணலை. சாதாரண ஒரு அன்றாட வாழ் பிரச்சனைகள் வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையை கலந்து விட்டுண்டாயே மாறி அதை பழக்கப்பட்டு போனாங்க. ஆனால் இப்போ இப்போ பிரச்சனை இப்போ அது வந்து மக்கள் தனிப்பட்ட வாழ தாக்கம் உட்படைக்க இனப்பெருமல் மாற்றி அமைக்கப்படைக்க அதுபடி அது பிரச்சனையாக இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை அது அங்கே எழுது. அது பலம்புற வேண்டிய தமிழ் தேசிய ஐயங்கள் அங்கே தமிழ் தேசிய அரசியல் வந்தாலும் அங்கே வந்து இன்னும் பெரும்பாலும் அது எழுச்சி பறையில் தான் சொல்லலாம். ஓகே, அதுக்கு மாற நாங்கள் நான் அங்கே தமிழ் தேசிய அரசியல் வந்து எழுச்சி பெற்றிருக்கு. நாங்கள் இந்த மண்ணில் தனித்த வாழக்கூடிய வகையில் அனைத்து நியாயப்பாடுகளையும் கொண்டு நாங்கள் அந்த தொடர்ச்சியான போராட்டங்கள் ஊடாக அது ஒரு கட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். அது ஆரம்பத்தில் 30 வருடம் அம்ச வழி போராட்டமாகவும் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆயுத வழி போராட்டமாகவும் கொண்டு வந்து இன்றைக்கு 2009 பிறகு ஒரு இன அழிப்பு ஒன்றை செய்தேனும் இந்த தமிழ் தேசிய அரசியல இல்லாசி ஒன்று கட்டத்துக்கு அந்த மற்ற தேசிய இனம் போனதால் எங்களோட நியாயம் அதாவது நாங்கள் எங்கள் மண்ணில் பாதுகாப்பாக வாழ வேண்டிய தேவை தமிழ் தேசிய அரசியலாகவே இன்றைக்கு மாறியிருக்கு. அந்த 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 தேவையை உணர்த்துவதே அரசு தேவையாக மாறிவிட்டது. தமிழ் தேசிய அரசியலாகவே மாறிவிட்டது. அதை விட எங்களை பாதுகாக்கிற அரசியல்லாம் இன்றைக்கு முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. அந்த வகையில் பார்க்க தமிழ் தேசிய அரசியல் பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக கொண்டு பாடுபடுது. அந்த அரசியல் பிரச்சனை தான் இன பிரச்சனையாகவும் நாங்கள் உருவெடுத்திருக்கோம். அதற்கான அடுத்த கட்ட அந்த நகர்வைத்தான் இப்போ நாங்கள் தமிழ் தேச நிலம் சேர்ந்து நாங்கள் எங்களுடைய இடத்துல செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு இப்போ இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பண்ணி கலக்கமாக அப்படி அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இப்போ நாங்கள் இனப்பெரம்பல பெரிய அளவில் மாற்றம் எத்தனை பேர் இருந்தாலும் குறைவு. ஆனால் கிழக்கமாடை பொறுத்தவரையில் இனப்பெரம்பல் மாற்றி அமைக்கப்பட்டா நாங்கள் அடக்கிழப்பில் சொல்கிறோம் இப்போ விகிதாசரீதியாக நாங்கள் எங்களை நிலம் சொந்த நிலம் ஆனால் எண்ணிக்கை அடிப்படையில் அது விகிதாச்சாரம் மாற்றப்படுறது. அரசியல்ன்றது ஒரு ஆபத்தான நிலைக்கு போயிருக்கு. அந்த 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 அது பெரும் ஒரு அபாயமான பிரச்சனை. அந்த அது நாங்கள் இனி இனப்பெரம்பலை எப்படி அது மாற்ற போகிறோமோன்றது தெரியல. ஆனால் அந்த அரசியலை விட்டு கொடுக்க முடியாது. அந்த தாயகம் எங்களுடையது என்பதை நான் உறுதிப்படுத்தணும் வேணுமென்றால் அந்த இனப்பெரம்பல் இனம் இந்த அந்த இல்லத்தில் வாழ்வதற்கான உரிமை உண்டு. அவர்கள் அதில் வந்து காலங்கால குடியேற்றார். இப்போ குடியேற்றம் வந்து இனப்பெரம்பல் ஊடாக திட்டமிட்டு மாற்றப்பட்ட காரணத்தினால அது பிரச்சனையாக இருக்குது. அது பிரச்சனை தீர்க்கப்படும். அது ஒரு சரியான இணக்கம் இனங்களுக்கு நிலை ஏற்பட்டு அது தீர்க்கப்படும். ஆனால் அதன் அவங்களுக்கான அந்த இல்லத்தின் பூர்வீகம் எங்களை தமிழர்களுக்கானது என்றதை நாங்கள் அரசியல் அமைப்பு ஊடாக அந்த பாதுகாப்பை கூறுவோம். ஓகே, அந்த அதை பெறுவதற்கான அந்த போராட்டம் தான் நாங்கள் இப்போ தமிழ் தேசிய அரசியல் விடுதலை போராட்டமாக செய்து கொண்டிருக்கிறார். நன்றி. தமிழ்நாட்டு நண்பர்களோட இதை பற்றி கேட்கக்குள்ள அவையில் எனக்கு சொல்றது சொன்னது என்னன்னு சொன்னா தமிழ் தேசிய அரசியல் அங்க தமிழ்நாட்டுல பேசப்படுறது அவையை பேசுறதும் நாங்கள் பேசுறதும் ஒன்றுதான். என்னென்னா ஆரம்பத்துல இருந்த மாதிரி இல்லை. இப்ப மொழிவாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாலும் இந்த சரியான உரிமைகள் அங்க வழங்கப்படல. உதாரணத்து கல்வி திருப்பி மத்திய அரசுக்குள்ள எடுக்கப்படுது, மற்ற மொழி புறக்கணிக்கப்படுது, அந்த மாதிரி நிலங்கள் அதாவது மறைமுக மாநிலங்கள் வந்து கையகப்படுத்தப்படுதுன்ற ரீதியில அவைகள் பேசுறதும் நாங்கள் பேசுறதும் ஒரு ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரலாம்னு சொல்லினேன். பிரச்சனை நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் வந்து 50 ஆண்டு கால பிரச்சனையை பூ வாயண்டி பண்ணிட்டோம். ஆனால் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஆனால் அவை அப்படி இல்லை. அவை வந்து ஒரு திராவிட அரசியலுக்குள்ள இந்த தமிழ் தேசிய பிரச்சனை உணராமலே பழக்கப்படுத்திடும். அப்போ இப்போ அதை முன்னெடுக்க போய்க்கு
அது அரசியல் முன்னெடுப்பு இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசிய அழுத்தி மூச்சு போறோம்ன்ற இருக்கோம். ஆனால் அந்த போராட்டம் படிவம் வந்து அங்கே வித்தியாசமாக தான் முன்னெடுக்க வேண்டியது. இப்போ போய் தமிழ் தேசிய அரசியலில் நாங்கள் ஆதிக்கம் இப்போ அங்கே தமிழ்நாட்டில் ஆதிக்கம் பெற்றிருக்கிறார்கள் இப்படி எந்த அரசியலை பலவீனப்படுத்த முடியும்னு சொன்னால் தமிழ் தேசிய அரசியல் மக்கள் மட்டும் போய் திருப்பி நாங்கள் பிரச்சனை விழிப்புணர்வு குறைக்கலாம் சாத்தியம். ஆனால் பாருங்கள் அந்த அரசியல் எங்களை மக்கள் விழிப்புணர்வு பொருள்வதற்கான காலம் அப்படி எடுக்கும். தமிழ் தேசிய மக்கள் எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 2009 பிறகு நாங்கள் பாருங்களேன் அந்த தமிழ் தேசிய அரசியல செங்கல் தாக்குதல் இறக்கிய பிற்பாடு வெளியிடத்திற்கு உலக கஷ்டப்படப்பட்டு. ஆனால் அவங்க 50 ஆண்டு காலம் தமிழ் தேசிய அரசியல் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு நிலைமையில் இனி அந்த 50 ஆண்டு காலத்துக்கு எப்படி முன்னோக்கி கொண்டு போகிறாங்கன்றவர்கள் இருக்கு. ஆனால் பிரச்சனை கிட்டத்தட்ட நாங்கள் 50 சுதந்திரத்துக்கு சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஏற்பட்ட பிரச்சனையை அவை இப்போ 50 ஆண்டு கழிச்சு உணர தொடங்கினோம். 50 ஆண்டு ஆட்சிக்கு பிற்பாடு உணர தொடங்கினோம். அவை இனி நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை கைகொத்து தான் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு என்று கொள்ளலாம் சொல்லலாம். ஆனால் அது இதுவரை காலம் வழங்கப்பட்ட விதம் வந்து வித்தியாசம் தமிழ்நாட்டு மக்கள் கூட போராடுறதுக்கு இனி எங்கட முதல்ல தான் அவை கைகொள்ள வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லலாம். இவ நாங்கள்லாம் அந்த அணிப்பா என்ன நடக்கும்ன்றது அவைக்கு தெரியாது. முந்தி அது ஒரு தமிழ் தேசம் பலவீனப்பட்டிருந்தா என்ன நடக்கும்ன்றது அவைக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கட இடத்துல நடந்த இன அழிப்பு வந்து அவைக்கு ஒரு பாடத்தை இனி கொடுக்கும். அதாவது பிரமணியாளர்கள் அல்லது பயணம் வந்து தொலைத்தேசியாக ஒரு வெற்றியாட்சிகளை இருக்க என்னென்ன சொல்றது பிரமணியாளர்கள் ஆலயிக்க தமிழ் தேசியம் எப்படி அழிக்கப்படலாம் என்றது அவைக்கு ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இது சம்மந்தமாக நானும் வந்து கிட்டத்தட்ட சியாட கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தேசிய போராட்டம்ன்றது இப்போ அதாவது நான் சொன்ன தேசிய இனம்ன்றது என்னன்றது நான் சொன்னேன் தேசிய அரசியல் என்னன்றது சொன்னேன். ஆனால் தேசிய இனத்துக்கான அரசியல் ஒரு மாறுபட்ட அரசியல் சூழ்நிலையை கொண்டிருக்கு. ஆனால் பிரச்சனை ஒன்று தான் இவர் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து எங்களுடைய அந்த தேசியத்தை நோக்கி நாங்கள் எவ்வளவு தூரம் வந்துட்டோம் என்னென்னு சொன்னால் அப்படியோ நாங்கள் பிரிஞ்சுதான் வாழ வேணும் என்னன்னு சொன்னா எங்களுக்கு இன அழிப்பு நடந்திருக்குது மற்றது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடந்திருக்குது என்றதை நாங்கள் சொல்லி இன விடுதலை அடைய வேண்டிய ஒரு இனமாக தேசிய இனமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான தேவைகளும் வந்து இன்றைக்கு உலகத்துக்கு உணர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆனா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரையில வந்து அந்த அப்படியான ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா இன்றைக்கு அந்த சூழல் ஏற்பட்டிருந்தாலும் கூட வந்து அங்க தமிழ்நாட்டில் வந்து வேற்றின மக்கள் அதாவது ஏனைய மாநிலங்கள் இருக்கிற மக்கள் வந்து நெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு பின்னி பிணைஞ்ச இறுக்கமான ஒரு சிக்கல் ஒன்று அங்கே இருக்குது என்னென்னு சொன்னால் பலகாலம் வாழ்ந்த ஏனைய இனத்தை சேர்ந்த மக்களும் வந்து தமிழ் அங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பரம்பரையாக இருக்கிற தமிழர்களும் இருக்கிறார்கள். இங்கே வந்து தமிழருக்கு ஒரு தேசம் வேணுமென்ற ஒரு ஒன்று போராடைகளை வந்து அந்த எல்லா இனமும் சேர்ந்து கொண்டதுன்னு சொன்னது தமிழருடைய பாரம்பரிய நிலம் தமிழருக்கான தமிழர் ஒரு தேசிய இனம் நாங்களும் வந்து இதே தேசிய இனம்னு சொல்லி அங்கே அங்கீகரிக்கப்படுமா இருந்தால் தமிழ்நாட்டில் அங்கே போராட்டம் வந்து இலகுவாகும். ஆனால் உணர்வால் வந்து தமிழர்களாக இருந்தாலும் கூட அந்த சேப்பாடு வரைக்கில் வந்து ஒரு தேசம் பிரிகிறதா அன்றைக்குள்ள வந்து அது எவ்வளோ தூரம் பிரியலாம் அதுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குன்றது வந்து அரசியல் ரீதியாக வேறுபாடு இருக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில்ன்றது தெளிவான பிரச்சனை தான். இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழர் என்ற என்ற விடயத்தை சொல்லி ஏனைய மாநிலங்களில் வந்து வேற இனத்தை வேற மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்தந்த மாநிலங்களில் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்து தங்கள் ஆளுகைகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இன்றைக்கு நாங்கள் தமிழர்னு சொல்லி வருகிட்டு இருந்தாலும் கூட அது எவ்வளவு தூரம் அது வெற்றி அடையும்ன்றது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். என்னென்னா இந்தியாவுக்குள்ள வந்து எத்தனையோ மாநிலங்கள் சேர்ந்ததான் இந்தியா இல்லையா? அப்போ தமிழ்நாடு இப்படியான ஒரு பிரிவினையை தேசிய இனம்ன்ற ஒரு பிரிவினையை முன்வச்சு போராட வரைக்குள்ள வந்து அது நெடுங்காலம் எடுக்கும். இந்த இடியப்பச்சிக்கல் என்று நான் சொன்னேன் பல இனங்கள் பேசுகின்ற மாநிலங்களினுடைய ஒன்றியமாக இந்தியா இருக்கிறபடியா அவ்வளவு கெதியில எங்களோட பிரச்சனை மாதிரி எங்களோட பிரச்சனை 100 வருஷம் எடுக்க மாட்டா அவங்களோட 500 வருஷம் எடுக்கிறது சந்தர்ப்பம் இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னா அந்த மத்திய அரசு வந்து இன்றைக்கு இந்தியா வந்து எங்களுக்கான ஒரு தேசம் பாரத மரபமா எதிர்த்துக்கொண்டு நிற்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து அவர்களும் வந்து அந்த ஒன்றியமும் நாளைக்கு பிரிகிறதுக்கான சந்தர்ப்பம் வந்தா சோவியத் யூனியன் உடைஞ்ச மாதிரி நாளைக்கு அந்த அக்கிய இந்தியாவும் உடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்ற பயமும் இருக்குது.
இப்படியான இறுக்கங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வர மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் அல்லது சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்கள் வந்து அவர் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு ஒரு சூழல் இருக்கிறபடியே அவர்கள் தாங்கள் ஒரு தேசிய இனம்னு சொல்லிக்கொண்டு அதுக்குள்ள பிரிவினை போற வேண்டிய சூழல் அவர்களுக்கு இருக்காது. அப்போ அப்படி இடத்துக்கிடம் வேறுபடும் என்றால், நான் இடத்துக்கிடம் தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக இருந்தாலும் கூட ஆனால் அரசியல் ரீதியாக வந்து அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை ஒரு படுபயங்கரமான பிரச்சனை. இதுக்கு எல்லாத்துக்குமே முன் உதாரணமாக விளங்க போகிறது வந்து எங்களுடைய அரசியல் போராட்டம். எங்களுடைய அரசியல் எங்களுடைய விடுதலை வந்து எவ்வளவு தூரம் எங்களுக்கான நாட்டை நாங்கள் அமைச்சு கொள்கிறோமோ அதே உலகத்தில் மற்ற இடங்களில் வாழ்கிற தமிழர்களுக்கு அது முன் உதாரணமாக இருக்கும். அங்கே அரசியல் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் அது சரியான கஷ்டம் தான் நினைக்கிறேன். தோழர் மேல வந்து கதைக்கிறண்டா கதைங்கோ வேற அகர் என்ன உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா? அவரோட நிறைய கேள்வி வச்சிருக்கிறேன். நான் இப்ப வெளியில இருக்கிற போல கிரிக்கெட்னா கதைச்சிட்டீங்களா? கிரிக்கெட் காலையில பெற்றது அந்த ஓஷோன்னு சொல்லி இங்க வந்து கதைப்பேர் அந்த முந்தி தமிழ் தேசியம் சார்பா அவர் வந்து அவங்க புதியவனுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக இந்த தலைவருக்கு சார்பான கடத்த சண்டை பிடிச்சு எல்லாம் செஞ்ச ஒரு ஆள் பெரிய என்ன காரணம் என்ன காரணம் தெரியலக்கா. ட்விட்டர் வழியா நாம் தமிழர் கட்சிக்காரர் போட்டிருக்கு அவர்கிட்ட இத. தலைப்பு வேற யாரும் கருத்து சொல்லலையா? ஓ இப்ப என்னடா ஜேமி, இப்ப இப்ப யாரு சியானா சரியா மற்ற தோல் வேலன் மாதிரிதான் சொல்லியிருக்காரு. இப்ப என்னடா அங்க இந்த தமிழ்நாட்டிலயும் அங்கட மாதிரியான ஒரு தமிழ் தேசிய போராட்டம் தமிழ் தேசியம் பேசுற போக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொன்னா அது எந்த அளவுல சாத்தியம் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதுக்காக இப்ப எங்களுக்கு உடனடி தேவை இருந்தது அந்த அரசியலை வேகமா முன்னெடுக்கிறதுக்கு. எங்களுக்கு வந்து ஆக்கிரமிப்புகளும் அடக்குமுறைகளும் கண்ணுக்கு முன்னால நடந்தது. அதால எங்களால போராட வேண்டிய உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய நிலைமைகளுக்கு ஏற்பட்டதால நாங்கள் இந்த போராட்டங்களை மேற்கொண்டோம். அவியலுக்கு அது வந்து கண்ணுக்கு மறைமுகமா நடக்குது. அவியலுக்கே தெரியாம அவியல் ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்றதாகவும் வாழ்றதாக அவியல் அண்ணிக்கொள்கிறோம். ஆனால் அவியலுக்கு மறைமுகமா அவியல் ஒரு வேற ஒரு இந்தியா என்ற கட்டமைப்புக்குள்ள ஒரு ஒன்றியத்தின் கட்டமைப்புக்குள்ள இருந்து கொண்டு அவியல் தமிழர் என்ற ஒரு உரிமைகளை பறிச்சு ஒரு சுயநிர்ணயம் இல்லாத ஒரு ஆட்சியைத்தான் அவியல் நடத்தி கொண்டிருக்கணும். ஆனா அவியல் நெச்சு கொண்டிருக்கணும் அவியலுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிறது அந்த மக்களை நம்ப வச்சு இவ்வளவு ஆண்ட தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி பிறகு 50 ஆண்டமான திராவிட கட்சிகள் இருந்தாலும் சரி அவியலை வந்து வேற ஒரு மாயக்கில சிக்க வச்சு அவியலுக்குள்ள என்ன உரிமை என்று அவியலுக்கு தெரியாம அதை மறக்கடக்க வச்சு அவியல் ஒரு விதமான மாயக்குள்ளதான் அந்த மக்கள் அவியல் வாழ வச்சுக்கணும். எங்களுக்கு அப்படி என்று இல்லை. எங்களுக்கு நேரடியா சிங்கள பௌத்த அடக்குமுறையாளர்கள் என்ற அடக்குமுறை எங்களுக்கு நேரடியாக எங்களுக்கு இருந்தபடியாக நாங்கள் அதை எதிர்த்து போட வேண்டிய அது வீரியமா நாங்கள் அது எதிர்த்தோம் அந்த அரசியலை முன்னெடுத்து கொண்டு சென்றோம். ஆனால் அவியலுக்கு அந்த இது வந்து குறைவு. அதால இப்ப 2009க்கு பிறகு அவியல் உணர்ந்திருக்கணும் பக்கத்துல எங்களுக்கு வாழ்ந்த ஒரே சாதினத்துல கொண்டு மக்கள் இப்படி அழித்தொழுக்கப்பட்டினோம் அதான் இது எங்களுக்கும் இது நடக்கும் என்ற இது வந்து இப்ப அந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கேள்வியை உண்டாக்கியிருக்கு ஒரு பேசுபொருள் உண்டாக்கியிருக்கு. இப்ப அதுக்கு பிறகு ஒரு தமிழ் தேசிய எழுச்சி அந்த மண்ணில கொஞ்சம் கொஞ்சமா அது இயக்க அரசியலா இருந்தாலும் சரி இல்லாட்டி ஒரு தேர்தல் அரசியலா இருந்தாலும் சரி
இன்றைக்கு அந்த மண்ணில அங்க அங்க கொஞ்சம் கொஞ்சமா பரப்பப்பட்டு வருது. அது அழிச்சு கொண்டு கொண்டு அமெரிக்கணும் என்ன தமிழ் தேசியத்தை காட்சி கொண்டிருக்கிற கட்சி ஒன்று 30 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்ஸ் வந்து பெற்று அடுத்த கட்டத்தை நடந்து கொண்டிருக்குது. அதை தவிர இயக்க அரசியல் மூலமாகவும் இயக்க அரசியல் மூலமாகவும் இப்ப தமிழ் தேசிய பேர் இயக்கம்னு சொன்னாலும் சரி, மே 17 போன்ற மே 17 திராவிட கொள்கை இருந்தா கூட அவையிலும் ஒரு சுயாட்சியான விஷயங்களை அவையிலும் அறிவுறுத்திடும். அது மாதிரி இப்போ தமிழ் தேசிய பேர் இயக்கம் பேர் மனித சரியா ஓட்டுறாங்க எல்லாம் போராட்டங்களை தாங்கள் ஒரு தனித்தமிழ்நாடு அமைக்கணும் என்று சொல்ற கருத்துக்களை அவையில் பற்றி கொண்டு வரணும். அப்ப அது அடுத்த கட்டத்துக்கு நகரும். அங்க உள்ள கெடுபடிகள் இன்னும் கூட கூட இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா வட மாநிலத்துல இருந்து தொழிலாளர்கள் கொண்டு இறக்கணும். அவையில் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு விஷயமா தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா தனியாக தொழிலாளர்கள் என்று பார்க்காம தமிழ்நாட்டின் தமிழர்களின் தனித்துவத்தை அழிக்கிறதுக்காக முதல்ல அந்த ஹிந்தியை திணிச்சு பார்த்தீங்கன்னா அது ஹிந்தி அதுக்கு எதிர்ப்பு திணிச்ச உடைய இப்ப அந்த ஹிந்தி அவங்க அவையில கொண்டு வாக்களை கொண்டு அவையில போட்ட சமாத்தி தங்களுடைய இந்துத்துவ கொள்கையோ இல்லாட்டி இந்திய தேசிய கொள்கையோ நாளைக்கு அந்த மண்ணில் நிலநிறுத்துறதுக்காக பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு செய்யணும். அதுக்காக அதுக்கு எதிராக இப்போ தமிழ் தேசிய இயக்கங்களும் கட்சிகளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டத்துக்களை செய்து வருது. அப்போ இனி வரும் காலங்களில் எங்களை மாதிரியும் அவியலும் இப்படிப்பட்ட போராட்டங்களை மேற்கொள்ளணும் என்று நாங்கள் நம்புகிறோம். மலேசியாவில தமிழர்கள் தமிழர்கள் வந்து எங்கெங்க தேசிய இனமாக வாழ்கிறார்களோ அங்கங்க அவர்களை ஒடுக்கப்படுற நேரத்துல பிரிஞ்சு போறதுக்கான பிரிஞ்சு போய் அவர்களுக்கு வாழக்கூடிய பாரம்பரிய நிலம் இருக்கு. அவர்கள் போராடலாம். ஆனா சில இடங்கள்ல வந்து தமிழர்கள் வந்து சேர்ந்து வாழ்றது, உதாரணமா வந்து தமிழர்கள் சிங்கப்பூர் மாதிரி இடங்கள்ல சேர்ந்து வாழத்தான அவர்கள் இருக்கிறார்களே தவிர அவர்கள் பிரிஞ்சு வாழ்ந்து தங்களுக்கு ஒரு நிலம் வேணும்னு இல்லை, அப்படியான சூழலே அவர்கள் இல்லை. அதே மாதிரி வர வர மலேசியா அதை விட வர வர தமிழர்கள் வாழ்ற நாடுகள்லையும் கேள்வி என்னென்னா அவர்கள் தேசிய இனமாக இருக்கிறார்கள், அவருக்கு பாரம்பரிய நிலம் இருக்கிறார்கள். பாரம்பரிய நிலம் இருக்கும்னு சொன்னால் அவர்கள் ஒடுக்கப்படுற ஆகவும் ஒடுக்கப்படுற நிலமாக கூடன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய நிலத்தில் வாழ்றதுக்கு தங்களுடைய பாரிய நிலத்தில் பிரிஞ்சு செல்றதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் பாரிய நிலம் அல்லாதவர்கள் வந்து ஒடுக்கப்படுவார்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த உலகத்துல எந்த இனம் ஒடுக்கப்பட்டாலும் அந்த இனம் விடுதலை பெறுறதுக்காக போராட வேண்டிய நிலப்பாடு இருக்கு. அதுல வந்து தமிழர்கள் தேசிய இனமாக இருந்தாலும் தங்களோட தேசத்தை மீட்டுக் கொள்றதுக்காக போராடணும் எங்க இருந்தாலும், அதே நேரத்துல தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ போறோம்னு சொன்னா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் ஒற்றுமையாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து மலேசியா போல நாடுகளில் வந்து அங்குள்ள தமிழர்களும் வந்து எல்லா இனத்துடையும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ முற்பட்டாலும் கூட அவர்களுக்கு ஒடுக்குமுறை இருக்குமென்றால் அந்த ஒடுக்குமுறைக்கு போராட வேண்டிய உரிமையை அவர்களுக்கு இருக்கு இல்லையென்றதுக்கு மற்ற கருத்து. நன்றி. மலேசியால வந்து மக்கள் போராடினார்கள், நான் அவையில் அந்த சம உரிமைக்காக போராடினார்கள். இப்ப அவையில் என்னதான் அங்கத்தை பிழையாருமை குடியுரிமை பெற்றி இருந்தாலும் அவையில் ஒரு இரண்டாந்தர குடும்பத்தை மக்களா தான் இந்த வரைக்கும் நடத்தப்படணும். அங்க இருக்க தமிழர்கள் அவைகளுக்கு இப்ப எல்லா விஷயத்திலயும் ஒரு இரண்டாந்தர குடும்பத்தை இந்த வரைக்கும் அதாவது பெரிய ஒரு போராட்டம் நடத்தின அவையில், அதால பேருந்து அவைகளுக்கு திருப்பியான தாக்குதல்களை மேற்கொண்டபடியா அவைகளுக்கு அந்த பலம் வளர்ந்து அவைகளுக்கு அரசியல் பலங்கள் அங்க இல்லாதபடியா அவையலால தொடர்ந்து அதை பெற்றுக்கொள்ள முடியல. மற்றபடி இப்ப மலேசியாவோ சிங்கப்பூரோ எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக அங்க கொண்டு போன பிற தமிழ்கள் சரியான பாட்டுப்பட்டுவியல் அதாவது இந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளும். ஆனா அவைய ரெண்டு வரைக்கும் இரண்டாம் தர குடிமக்களாக தான் அந்த நாட்டுல நடத்தப்படுறாங்க. சோமான இப்ப இந்தியால மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுல ஏதோ 60 வருட காலம் முதல் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்குது. அப்ப அவர்கள் இப்ப நீங்க இப்ப இந்த தமிழ் தேசியம் பேசுற இது உச்சகட்டம் அடைந்திருக்கிறதுக்கு அவையில் என்ன என்ன பிள்ளைகளை விட்டுருக்கணும். இப்ப சில பேர் வாதாடுறது இருக்கணும் தானே. இப்ப முதலமைச்சரா இருக்கிற வெளிப்பே இருக்கிற வேமுதல் இருந்தவையெல்லாம் அது தமிழர் தமிழை பேசி இருக்கிறார்கள் எல்லாம் தமிழா தமிழர் என்று சொல்லி ஆளினும் அது அது நாங்களே எதிர்கொண்டு ஒரு கருத்தும் இருக்கல்லோ. ஆமாக்கா, அது இப்ப அது என்னன்னு ஏன் இப்ப இருந்த கடைசியா இருந்த 50 ஆண்டு ஆட்சி தாக்கல இருக்கிறோம் என்றால் அவர்கள் இருந்த கொஞ்ச நஞ்ச உரிமைகளும் மாநில பட்டியலில் கொடுக்கிற கொஞ்ச நஞ்ச உரிமைகளையும் அவையில் அந்த தேசிய கட்சியாளர்களோட கூட்டணி வச்சு சமரசம் செஞ்சு
அதெல்லாம் திட்டினோம், அதுக்கு எதிராக போராடாம விட்டுட்டினோம். மாநில உரிமைகளுக்காக போராடாம அதை விட்டுட்டினோம். அது அவையில் அந்த சட்டங்களை கொண்டிருக்கல, இவையில் எந்த எதிர்ப்புகளையும் இல்லாமல் விட்டபடியா அதுதான் இருக்கிற தமிழ் தேசிய பேசுகிற அகழ்வுக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி. அவையில் திராவிட கட்சிகளில் அவையோட ஒரு தங்களை உரிமையில மாநில உரிமைகளுக்கான இதை வந்து ஒழுங்கா செய்ய இல்லை, விட்டுட்டினம்னு சொல்லி கல்வி கூட தேசிய பட்டியலாம் மாறப்பட்டிருக்கு. அதை விட கணக்க விஷயங்கள் வந்து தேசிய இந்திய கட்டமைப்புக்குள்ள ஒன்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு கொஞ்ச நெஞ்ச உரிமைகள் கொடுத்த குடும்பங்களை கூட இன்னைக்கு அது இழந்து நிற்குது. அப்ப அதுதான் நாகல பெரிய கேள்விகளா இருக்கு. மத்திய அரசு கொண்டு வந்த சட்டங்களை வேல் எதிர்க்காம அதை துணை நின்றும் நிறைவேற்றினும் சொல்றீங்களா? அப்ப மற்ற மாநிலங்களையும் அப்படியா நடக்குது? எல்லா மாநிலங்களையும் நடக்குது அக்கா. இப்ப தமிழ்நாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாவது சில சில விஷயங்களை எடுத்து வருது. ஹிந்தியில இருந்து வேற விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாடு தான் கொஞ்சமாவது எடுத்து வந்தது. இப்ப மற்ற மாநில நாடுகளை பாத்தீங்கன்னா தங்களை மற்ற தேசிய இனங்கள், இப்ப இந்தியாவில் வாழ்ற மற்ற தேசிய இனங்கள் அவையில் கூடுதலா தங்களை இந்தியர்களாகவே உணர வழிக்கிட்டு, தங்களது தனிப்பட்ட தேசிய இனத்தன்றதை மறந்து அவையில தங்களை இந்தியர்களாகவே கருது கொண்டும் இந்திய கட்டமைப்புக்குள்ள இந்திய ஒன்றியம் என்ற கட்டமைப்புகள்ல அவையில இந்தியர்களை கருதி கொண்டு அவையில அந்த இந்துக்கள் என்ற ஒரு இதுக்களையும் அவையில கொண்டு இந்தியர்கள் என்ற ஒரு இதுக்களையும் கொண்டு அவையில அடக்கிட்டு அவையில் தாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற ஒரு விஷயத்தையும் மறந்து, இப்ப தனிய கணக்க மாநிலங்கள் பாத்தீங்களாண்டா அவை சொந்த மொழியிலே மறந்துட்டோம். இப்ப ஹிந்தி வந்து ஹிந்தி தான் அவையோட தாய்மொழி என்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். கன்னட மாநிலங்களை பாத்தீங்களாண்டா ஹிந்தி வந்து ஒரு 500-600 வருஷங்களுக்கு முதல் உருவான மொழி, இன்றைக்கு பெரிய பிற கணக்க மொழிகளை விழுங்கி அது இன்றைக்கு இந்தியா என்ற பரவலா பேசுற மொழியாக மாறி இருக்கு. காரணம் என்னன்னா இந்தியா கட்டமைப்பு தான், அவங்க எல்லாத்தையும் ஒரு இந்தியா என்ற குடைகளை கொண்டு வரக்காக அந்த இந்திய அரசாங்கம் அது இந்த விஷயத்த செய்து வருது. அது மற்ற மாநிலங்கள் அதுக்கு எதிர்த்து போராடி மற்ற தேசிய இனங்கள், தமிழ் தேசிய இனம் மட்டும்தான் அந்த காலத்திலே இருந்து அவைகளுக்கு எதிராக போராடி வரும். அதுவும் நாங்கள் என்ன அங்கே இருக்கிற தமிழ் சகோதரர்கள் என்ன சொல்லினோம்னா காணாது, இவர்களுக்கு போராடுறத காணா இருக்கிற உரிமையிலிருந்தே விட்டுட்டோம். நாளைக்கு நாங்கள் ஒரு ஒரு விதமான உரிமையிலும் பெற்ற ஒரு இனமாக நாங்கள் தனிச்சு விடப்படணும்னு சொல்லி அவைகள் கருதினோம். அதற்காக இன்றைக்கு இந்த போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கிறது. இப்ப இதுல நீங்க இன்னொன்னா நீங்க உற்று நோக்குறீங்களன்னு சொன்னா, நீங்க இலங்கை கடந்து இந்தியாவுக்கு போக முதல் இலங்கையிலேயே அந்த பிரச்சனை இருக்கு. அதாவது வடக்கு கிழக்கு பாரம்பரியமா கொண்ட தமிழ் மக்கள் வந்து ஒரு தேசிய இனம்னு சொல்லி தங்களுக்கான பாரம்பரிய நிலத்தை சுதந்திரமா வாழணும், இல்லாட்டி அதை பிரிஞ்சு வாழணும்ன்ற ஒரு நிலை அவைக்கு இருக்குது. அதுக்கான தேவையிடம் இருக்கு. இதே இதுல வந்து நீங்க இந்தியா வம்சாவளியினரான இன்னைக்கு மலைநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் வந்து தங்களுடைய உரிமைக்காக தான் போராட வேண்டி இருக்குது. இப்போ அவர் தங்களுக்கு பாரம்பரிய பிரதேசம் இருக்குது, அதை தான் சொல்லி போராடுகிறார். அப்போ அது வந்து அங்கே அவர்களை வந்து ஒரு சிறுபான்மையினமாகத்தான் வந்து அங்கே கருதப்படும். அப்போ அவர்கள் வந்து தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய முற்றுமுழுதான உரிமைக்காக போராட வேண்டிய போராடி சம உரிமையோடு வாழ வேண்டிய ஒரு சுதந்திர போராட்டம் அவர்களுக்கும் இருக்கு. அப்ப இங்கேயே வந்து தமிழர்களாக வாழ்ந்தாலும் மலைநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பாடு இருக்குதானே. இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னு சொன்னா தென் மாகாணங்களில் வாழ்ற தமிழர்கள், இப்போ கொழும்புல நிகம்புல அப்படி இப்படி வாழ போற தமிழர்கள் வந்து அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் வந்து நாளைக்கு தமிழர்களை மணந்தா எங்களோட வந்து நின்று வாழணும், இல்லையேன்னு சொல்லி அவர்கள் வாழ்கின்ற தென் மாநிலத்தில் வாழ்றதாக இருந்தால் அவர்கள் தங்கள ஒரு சிறுபான்மையினராக வந்து அங்கே வாழ்றதுக்கான உரிமைக்காக தான் போராட வேண்டியிருக்கும். இப்போ இங்கே ஒரு ஒரு மூன்று விதமான ஒரு மாறுபட்ட நிலை இங்கேயும் இருக்குதானே. ஒரு சிக்கலான இடத்துல வந்து விட்டுருக்குறோம் போல இருக்கு. சியாட்டது அங்கே கண்ணு அவளுக்கான என்ன ஐயா சொன்னீங்கல்ல, இப்போ எங்களுக்கும் இலங்கையா உணர்றாக்கள் சொல்றீங்களோ என்ன மலையா மக்கள் வந்து அவையல்ட பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கு. அவையல் அடிப்படை உரிமைகளுக்கான அவையல்ட கோரிக்கைகளா தானே இருக்கு. நிச்சயமா அந்த கோரிக்கை தான் நம்ம கேட்கலாம் நான் சொல்லுவேன். ஆமாம், அவையல் ஒரு அவையல் இரண்டாந்தர குடிமட்டு மக்களா சிங்கள அரசாங்கம் ஆக்களால காலகாலமாக நடத்தப்பட்டு வருகிறோம். அவையல் அவையல்ட பிரச்சனை வேற, அவையல் ஒரு தமிழ் தேசிய இனமா இருந்தா கூட
அவியல் கேட்கிறது வந்து அவியலும் ஒரு சக இளைஞர்களாக இளைஞர்களாகத்தான் அவள் ஆசைப்படுகிறோம். இளைஞர்களாக சக எல்லாரும் மேலும் பெற்று வளர்த்தான் அவள் ஆசைப்படுகிறோம். அப்ப அவியோட பிரச்சனை வேறையா தான் இருக்குது. ஆனா இப்போ தமிழ் தேசிய அரசியல் தேசியம் என்று சொல்லிக்குள்ள நிலத்தை அடிப்படையா வச்சு மொழியை அடிப்படையா வச்சு நாங்க கதைக்கிறது தான். இப்ப அது அது பறி போகிறன்ற கதைக்குள்ள அங்க மலையக மக்கள் வந்து நில அவையிலும் அவைகளுக்கும் அங்க நில பிரச்சனை இருக்குதான் என்ன அது தான் கதைக்க வந்த அங்க கேள்வி வந்து அது பாரம்பரிய நிலமாண்டுதான் கேள்வி நடத்த பிரச்சனை இல்ல. இப்ப இப்ப இருக்கு மலை அது வந்து தமிழர்கள் பாரம்பரிய நிலம் தான். ஆனா இப்ப இன்றைக்கு இருக்கிற மலையா மக்கள் ஒரு காலத்துல இந்த தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்டு கூடிய அமர்த்தப்பட்ட மக்கள் அடிப்படையா அவையில தங்கட அந்த நில உரிமையில தமிழர்களை ஏற்கனவே நாங்க இழந்துட்டோம். இப்பயும் நாங்க இழந்துட்டோம். அது சிங்களவர் மயமாகப்பட்டு அப்ப அதுக்கு பிறகுதான் ஆங்கிலேயர் ஆட்சியில வந்து அவையல் வந்து மலை தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்டு இருக்கப்பட்டபடியா அது எங்க நாங்க எங்களை உரிமை கூட இயலாமே இருக்காது எங்க நிலம்னு சொல்லி தமிழர்கள் நிலம் வந்து உரிமைப்பட இருக்கணும். அதுக்கு பிறகு சிங்கள ஆட்சியாளர் சிங்கள குடியேற்றங்கள் அங்க ஏற்றி அவங்கள் அந்த நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்கணும். அப்ப இப்ப வந்து இருக்கு மலையத்துல இருக்க வந்த இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட மக்கள் வந்து அதை உரிமை கோர முடியாத நிலைமையிலேயே இருக்கணும். கீழே இருக்கிறாக்கள் கைக்கிறேன்னா தவிர மேல வாங்கோ வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. தோழர் கீழ இருந்து கேள்விகளை கேட்கிறார். தோழர் என்னையும் குழப்பி விட்டுறாரு. நேஷன் வேறு, தேசிய இனம் வேறுன்னு சொல்லி ஒண்ணு நிக்கிறாரு. அது என்ன தேசம் வேறு தேசிய இனம் வேறுன்னு சொல்ற இப்ப தேசம் பல தேசம் இருக்கும். பல தேசத்துல பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு. அதை சொல்ல வரேன். அதை சொல்ற ரெண்டு நினைக்கிறேன். கண்டம் விட்டு கண்டம் வாழும் உலக தமிழ் மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வந்துவிட்டது தமிழர் வானொலி. இது தமிழர்களுக்கான சர்வதேச வானொலி.